ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இண்டஸ்ட்ரியில் ஏர் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, ஃபஸ்ட் க்ளீன் ஆஃப் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் பவர் பிளான்ஸில், ஃபர்டிலைசர் பிளான்ஸில். அப்புறம் வந்து பொல்யூட்டன்ஸ் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிப்டேட்டர், ஸ்க்ரப்பர்ஸ், அது மாதிரி லைக் ட்ரை ஸ்க்ரப்பர்ஸ் அப்படிலாம். ஃபில்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பர்டிகுலேட் மேட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பேக் ஹவுஸ் ஃபில்ட்ரேஷன் அதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது, காட்டன் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து லோ டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணலாம், கேஸ் கிளாத் ஃபேப்ரிக் வந்து ஹை டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர்னால் அயன்ஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பர்டிகுலர் மேட்டரை வந்து ரிமூவ் பண்ணும். இது 99% ஆஃப் பர்டிகுலேட் மேட்டரை வந்து ரிமூவ் பண்ணும். டஸ்ட்டு வந்து அயன்ஸால் சார்ஜ் பண்ணிடுவாங்க, அதை வந்துட்டு ஆப்போசிட் சார்ஜ்டு அயன் சர்ஃபேஸ் மூலமாக அந்த டஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுனா, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டரில் வந்து எலக்ட்ரோட் வயர்ஸ் இருக்கும், இது வந்து செவரல் தௌசண்ட் ஓல்ஸால் வந்து சார்ஜ் ஆகிருக்கும். கொரோனா ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கொரோனா வந்து எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட வந்து அட்டாச் ஆயிரும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டரில் வந்து கலெக்டிங் பிளேட்ஸ் இருக்கும், இந்த கலெக்டிங் பிளேட்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜான டஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது மூலமாக அட்ராக்ட் பண்ணும்போது டஸ்ட், எல்லா டஸ்ட்டும் வந்து கலெக்ட் ஆயிரும். இது வந்து தேர்மல் பவர் பிளான்ட், சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் பிளான்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் கன்வெர்ட்டரில் வந்து எக்ஸ்பென்சிவ் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் பிளாட்டினம், பெலடியம் அண்ட் ரோடியம். இது ஆட்டோமொபைல்ஸில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆட்டோமொபைல்ஸில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அன்பர்ன் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் கேஸாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து ஆட்டோமொபைல்ஸில் ஃபிட் பண்ணால் அன்லெட்டட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணும், ஏன்னா லெட் வந்து இந்த கேட்டலிஸ்ட்டை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடும். அதர் மெஷர்ஸ் வந்து சிம்னி ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், பொல்யூட்டட் ரொம்ப பொல்யூட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லலாம், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸை வந்து சிட்டிஸ் அண்ட் ஹெவிலி பாப்புலேட்டட் ஏரியாவிலேருந்து தள்ளி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பொல்யூஷன் இண்டெக்ஸ் டு கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதோடய பொல்யூஷன் லெவலை பேஸ் பண்ணி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து பொல்யூஷன் இண்டெக்ஸ் வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஹசார்டஸ் வேஸ்ட் ஜென்ரேட்டட், கன்சம்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ், இதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருப்பாங்க. 0 to 100 நம்பர்ஸ் இருக்குது. வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட டேஞ்சரஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இதோட கேட்டகரிஸ் வந்து 4 கேட்டகரிஸ் இருக்குது, ரெட், ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன். ரெட்னா கிரிட்டிக்கலி பொல்யூட்டட், இதில் 60+ இருந்தால் 2, 60 இண்டஸ்ட்ரீஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து சிமெண்ட், நியூக்ளியர் பவர் எக்ஸெட்ராஸ். ஆரஞ்ச் வந்து சிவியர்லி பொல்யூட்டட், 41 to 59 இருந்தால் ஆரஞ்ச். இதில் வந்து 83 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம், காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஒயிட்னா நான் பொல்யூட்டிங், 20 கீழே இருந்தா ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து 36 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, லைக் ஏர் கூலர் மேனுஃபேக்சரிங், பிஸ்கட் ட்ரே யூனிட்ஸ், அது மாதிரி. இது ஒயிட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து வேண்டாம், ஜஸ்ட் வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் போர்டுக்கும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். க்ரீன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 21 to 40, எக்ஸாம்பிள் வந்து சோப் மேனுஃபேக்சரிங், இதுலேயும் 63 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்து 2019 வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட எய்ம் என்னென்னா, பொல்யூஷன் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. பர்டிகுலேட் மேட்டர் 2.5 டென்னும் 20 to 30% வந்து 2024க்குள்ளே வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் அதோட எய்ம். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆக்ஷன் பிளான் மாதிரி. இதுதான் வந்து நம்ம கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் ஃப்ரேம் ஒர்க், ஒரு டைம் பவுண்ட் நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை செக் பண்ணுறக்காக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இதை வந்து நோட்டிஃபை பண்ணது வந்து நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல். இதை வந்து 2017 வந்து பேஸ் இயராக வச்சு கம்பேர் பண்ணும். இதில் வந்து 102 வந்து நான் அட்டைன் சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஐடென்டிஃபை பண்ணது வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி டேட்டா வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நான் அட்டைன் சிட்டிஸ்னால் நேஷனல் ஆம்பியன்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கண்டினியூஸாக 5 இயர்ஸ் வந்து இதை வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீட் பண்ணாமல் இருக்க சிட்டிஸை தான் வந்துட்டு நான் அட்டைன் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல் வந்து இதுக்கு வந்து என்ன வியூ கொடுத்தாங்கன்னா, டைம் லைனை வந்து ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து இதோட டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. 2024ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. அது போக வந்து மினிஸ்ட்ரி வந்து நிறைய ரிவ்யூஸும் வந்துட்டு, அப்புறம் ஷிஃப்ட் எல்லா வெஹிக்கிளையும் வந்து இ வெஹிக்கிள், சிஎன்ஜி வெஹிக்கிள் தனியாக வந்து சென்டர் வந்து 2 எக்ஸ்பர்ட் டீம்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க.
சோர்ஸ் அப்ரோச் என்னென்னா, பொல்யூஷன் வந்து எங்கேருந்து வருது, அதோடய சோர்ஸ் என்ன, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கறது தான் சோர்ஸ் அப்ரோச்மெண்ட். கேரிங் கெப்பாசிட்டினா ஒரு ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ பீப்பிள்ஸ் இருக்கலாம், எவ்வளோ பீப்பிள்ஸ் இருந்தால் அந்த பீப்பிள்க்கு வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதா கேரிங் கெப்பாசிட்டி. பர்டிகுலேட் மேட்டர் வந்து பார்ட்டிகல் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் லிக்விட் ட்ராப்லெட்ஸ் இந்த ஏரில் இருக்கும். இது ரெண்டு டைப்பாக இருக்குது, 10 மைக்ரோமீட்டர் அதுக்கும் கீழே இருக்கிறது தான் PM 2.5 மைக்ரோமீட்டர் அதுக்கும் கீழே இருக்கிறது தான். டைரக்ட் சோர்ஸ்னால் என்னென்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து அந்த ஆஷஸ் வருது, அன்பாவ்ட் ரோட்ஸ், ஃபீல்டு, ஃபயர் அது மாதிரி பண்ணும்போது டைரெக்டாக வரும். சம் இன்டைரக்ட் சோர்ஸ்னால் என்னென்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் இதை லான்ச் பண்ணது வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். இதுவும் வந்து ஒரு நேஷன் வைட் ப்ரோக்ராம் தான். இதோட ஹெல்ப் என்னென்னா, நான் அட்டைன் சிட்டிஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி, அப்புறம் வந்து அந்த சிட்டிஸ் வந்து நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறது, இப்போ என்ன பண்ணலாம், ப்ரிவென்ஷன் அண்ட் கரெக்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்புறம் வந்து நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் ஆஃப் அட்மாஸ்பியர், நேச்சுரலாக அந்த அட்மாஸ்பியர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இதில் வந்து 4 பொல்யூட்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, சல்ஃபர் டை ஆக்சைட், நைட்ரஜன் டை ஆக்சைட், சஸ்பெண்டட் பர்டிகுலேட் மேட்டர். சஃபர்னா வந்து இதுவும் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வந்து சஃபர் சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச். இதை லான்ச் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அர்த் சயின்ஸ். இது வந்து மெயினாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓவரால் பொல்யூஷன் அண்ட் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக், ஓவராலாக அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, அது போக வந்து ஒவ்வொரு சிட்டிஸுக்கும் எவ்வளோ பொல்யூஷன் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அது போக வந்து அந்த ஏரியாவோட டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், விண்ட் ஸ்பீட், ஹியூமிடிட்டி, யூவி ரேடியேஷன் அந்த ஏரியாவில் இருக்கிறத அசஸ் பண்ணும். ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். அப்புறம் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன் இருக்கும், அது போக அது வந்து ரியல் டைம் அந்தந்த டைமுக்கு கண்டினியூஸாக வந்து பொல்யூட்டன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து டெவலப் பண்ண வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரோலாஜி புனே. இது வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஒரு இன்டகிரேட்டிவ் பார்ட் ஆஃப் ஏர் குவாலிட்டி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இன் டெல்லி. இதுலேயே வந்துட்டு PM 2.5, PM 10, ஓசோன், கார்பன் மோனாக்சைட், நைட்ரஜன் டை ஆக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைட், பென்சைன், மெர்குரி, மெத்தில் பென்சைன், டைமெத்தில் பென்சைன் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க.